கார்த்திக் தேபா சீரியல் பிப்ரவரி 29 நாளைக்கு எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க. எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ரியா சொல்கிறாங்க, இது மாதிரி நாளைக்கு போயிடாதீங்க, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்த சொல்கிறாரு, ஆமாம் ரியா, யார் என்ன சொன்னாலும் நாளைக்கே நான் எங்கேயுமே போக மாட்டேன், உன் கழுத்தில் நான் தாலி கட்டிட்டு தான் போவேன் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம மீனாட்சி யோசிக்கிறாங்க, இவர் என்ன நான் சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு, சரி நம்ம கொண்டு போய் அத்தைக்கிட்ட கொடுப்போம் அப்படின்ட்டு மீனாட்சி நேராக அபிராமிகிட்ட கொண்டு போய் ஃபோனை கொடுக்குறாங்க. கொடுத்து, அத்தை இங்கே பாருங்கள், நான் கூப்பிட்டேன் அவரை, ஆனால் அவர் வரமாட்டேங்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி வந்து நேராக ஆனந்துக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, இப்போ யாருங்க கால் பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, ரியா தான் கால் பண்ணுறா அப்படின்னு. அப்போ ஆனந்த் டக்குன்னு ஃபோனை அட்டன் பண்ணி, என்ன மீனாட்சி, நான் தான் வரலன்னு சொன்னேன்ன, அப்புறம் என்ன கேட்க மாட்டேங்கிறேன், எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குமா அப்படின்னு. அதுக்கு அபிராமி டக்குன்னு சொல்கிறாங்க, டேய் நான் அம்மா பேசுகிறேன்டா, இங்கே பாரு நாளைக்கு முக்கியமான சுமங்கலி பூஜை இருக்குது, நாளைக்கு நீ லீவ் போடக்கூடாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது, நாளைக்கு லீவ் போட்டுட்டு நீங்கள் வர்ற அப்படின்னு சொல்ல ஆனந்த் சொல்கிறாரு, அம்மா இந்த மீட்டிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்மா அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு எதுவாக இருந்தாலும் பாதையிலேயே வச்சுட்டு வா, காசெல்லாம் முக்கியம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஆனந்தும் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்னங்க நாளைக்கு போக போகிறீங்களா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, கண்டிப்பாக உன் கழுத்தில் நான் தாலி கட்டுவேன், இது நான் உனக்கு கொடுக்குற வாக்கு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு மட்டும் நான் போயிட்டு வந்துடுறேன், மறுநாளே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தை ஹக் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி மீனாட்சிக்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாத, நாளைக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆனந்து வருவான் அப்படின்னு. மீனாட்சியும் ரொம்ப தேங்க்ஸ் த சொல்கிறவங்க சொன்னால் தான் கேட்பார் போல் அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்துட்டு மறுநாள் காலை சுமங்கலி பூஜைக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அந்த நேரம் தீபாவோட அம்மா அப்பா எல்லோரும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம தீபா ரொம்ப சந்தோஷப்பட்டு, வாங்கம்மா வாங்கப்பா அப்படின்ட்டு அவங்கள அழைச்சி கொண்டு போய் ரூமில் உட்கார வச்சு அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க, இந்த குடும்பம் வர வர வீட்டுக்குள்ளே வந்துருச்சே, இனிமேல் யாராலையும் தடுக்க முடியாதோ அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஆனந்து வீட்டுக்கு வராரு. ஆனந்து வந்ததோட நேராக மீனாட்சிக்கிட்ட பேசவே இல்லை. ஆனந்தே நேராக ரூமுக்கு போகிறாரு. அப்போ நம்ம மீனாட்சி ஓடி போய் ஆனந்தை ஹக் பண்ணுறாங்க. அப்போ ஆனந்து மீனாட்சியை தள்ளிவிட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்னங்க இத்தனை நாள் கழித்து வந்திருக்கீங்க, ஆசையாக பேசுவீங்கன்னு பார்த்தா என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, உன்னால் தான் ஒரு முக்கியமான மீட்டிங்கே நான் விட்டுட்டு வந்துட்டேன், இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வருது. அப்போ நம்ம கார்த்தி வந்து தீபாவோட காலில் மெட்டி போட்டு விட்டு கழுத்தில் தாலி போட்டு விடுறாரு. இதை பார்த்துட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் நம்ம தர்மலிங்கம் என்ன பண்ணுறாருன்னா, அபிராமிகிட்ட, அம்மா எங்களால் முடிஞ்சது தீபாவுக்கு ஒரு 30 பவுன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 30 பவுன் தீபாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம தீபா ஷாக் ஆகி, அப்போ ஏது பயிரெலாம் காசு அப்படின்னு கேட்க, அதுக்கு தர்மலிங்கம் சொல்கிறாரு, உனக்காக தாம்மா இதெல்லாம் நாங்கள் ரெடி பண்ணோம், நான் வந்து கச்சேரிக்கு போனேன்னா அதில் சேமித்த காசு அப்படின்னு. அப்போ நம்ம தீபா கேட்குறாங்க, அப்பா இந்த அளவுக்கெல்லாம் வராதுப்பா அப்படின்னு. ஆனால் தர்மலிங்கம் சொல்கிறாரு, உனக்கு செய்ய வேண்டிய முறையை செய்கிறது நல்லது தானம்மா அப்படின்னு சொல்ல நம்ம தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க.